அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நர்சரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரைஸ். ரைஸுடைய சயின்டிஃபிக் நேம் ஒரைசா சட்டிவா, ஃபேமிலி போயேசி, வெரைட்டி 7D37. நர்சரி ப்ரிப்பரேஷனில் மூணு டைப் இருக்குது, வெட் நர்சரி, ட்ரைன் நர்சரி, டொபாக் நர்சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டொபாக் நர்சரி. டொபாக் நர்சரி இன்னொரு பேர் பார்த்திங்க அப்படின்னா மேட் நர்சரி. மேட் நர்சரியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா லெவல் பண்ண ஒரு லேண்டில் பால் தூசி, ரெண்டுக்கு 20 அடி இருக்கிற பால் தூசியில் வந்து போட்டு அதனால் வந்து சாயில் கவர் பண்ணுறோம். சாயில் பார்த்திங்க அப்படின்னா 1 to 1.5 cm சாயில் கவர் பண்ணுறோம். சாயில் ஏன் கவர் பண்ணுறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ரூல்ஸ் வந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சாயில் வந்து கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சீட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சீசனுக்கு பேர் சொர்ணவாதி. இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, ஏப்ரல்லேருந்து மேலே பண்ணுவோம். இதோடைய நம்ம வெரைட்டி என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7T37. 7T அப்படின்னா ஆடுகுறி. இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் கிராஸ். இப்போது இந்த சீடில் வந்து நம்ம வந்து 4 வகையான சீட் இருக்குது. அதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது சர்டிஃபைட் சீட், அதாவது டூ சீடு. இந்த சீடை வந்து நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடியே 2 நைட்டே ஒரு பகல் வந்து மூட வச்சுருக்கோம். மூட வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சீட்ல ரேடிக்கல், சீட்ல ரேடிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 மில்லிமீட்டர் நல்லா வந்து ஜெர்மினேஷன் ஆயிருக்கும். ஜெர்மினேஷன் ஆகிய சீடை வந்து கவர் பண்ண சாயில், கவர் பண்ண சாயில்னால தண்ணியோடைய தேவை வந்து கம்மியா இருக்கு. சீட் சோ பண்ண 4 to 5 டேஸ்ல சீட்ஸ்லாம் நல்லா ஜெர்மினேஷன் ஆயிடும். அப்புறம் 6வது நாள் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டரை நம்ம ஃபீல்ட்ல மெயின்டைன் பண்ணணும். சீட்லிங்ஸ்ல முக்கியமான ஒன்று நைட்ரஜன் டெஃபிஷியன்சி. இதோடைய சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா, சீட்லிங்லாம் எல்லோ கலர்ல மாறிடும். இதை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம் அப்படின்னா, 0.5% யூரியா கரைச்சல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஹெக்டருக்கு 1.5 கேஜி யூரியாவை 300 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். சோ பண்ண 5-20 நாளுக்குள்ள சீலிங்லாம் டிரான்ஸ்பிளான்டிங்க்கு ரெடி ஆயிரும். அட்வான்டேஜ் ஆஃப் டொபாக் நர்சரி. டொபாக் நர்சரி அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 20 கேஜி சீட் வந்து போதுமானது. நர்சரி ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 1 சென்ட் இருந்தால் போதும். இதில் லேபர் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும். சப்போஸ் மழை வந்துச்சு அப்படின்னா சீட்ஸ் வந்து அடிச்சுட்டு போகாமல் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். Yeah.